रामानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं चक्रेनाथ समारम्भां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतो सदैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः स्फुलपते बकुलाभिरामम् श्रीमत्पतङ्ग्रीयुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्वमहदाह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदंसी षटकोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழிதினாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருணலென்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணவினத்தாரை அல்லாதி நெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்ப்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வாந்திகளும் சோலி முதலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயர்நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேச கிளத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசீர சூரியுக்ததாரக்கிரமாது व्याकुर्वन् निगमान्तलक्ष्मणमुनिर्दत्तां मतिं निर्मलाम् श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि पितामहस्यापि पितामहस्य श्रुतं वरेण्यं षटगोपसूक्ते सहस्रषट्सङ्ख्यकभाष्यकारं सधारिनामानमहं प्रपद्ये எம்பெருமானானவன் சமக்ர விபவன் சகல வைபவங்களோடு கூடியவன். ஆனால் சில சமயம் எம்பெருமானுடைய பக்தர்கள் அவனுக்கு பரிவர்களாக எம்பெருமானுக்கு விபவத்திலே சந்தேகம் வந்து அவனுக்கு பரிவர்களாக ஆகுகிறார்கள். இது பிரீத்தியினாலே. எப்படியானால் நம்மாழ்வார் முன்னாடி அருளி செய்தார் இல்லையா, வாளும் வில்லும் கொண்டு சுமப்பார் ஆறுமில்லை அப்படின்னு சொன்ன மாதிரியாக எம்பெருமானுக்கு சங்கு சக்கரத்தை ஏந்தி கொண்டு போவர் யாரும் இல்லையே, எம்பெருமான் தனியாக இருக்கிறானே, அப்படியெல்லாம் இவர்களுக்கு எம்பெருமானை குறித்ததான சில பரிவுகள் வரும். அப்போ பெருமாள் என்ன பண்றானா, அவருடைய சந்தேகம் தீர்க்கும்படியாக தன்னுடைய சமக்ர விபவத்தையும் எல்லா விபவத்தையும் அவர்களுக்கு காட்டி அவர்களை அனுக்கிரகம் பண்ணுகிறான். அதுதான் இந்த திருவாய் மொழியிலே இப்பொழுது வார்க்கடா வருதியிலே ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயம். இதை சாக்ஷாத் சுவாமி சொல்லும் போது ஆசிரிதர் தனக்கு பரிந்து பயப்பட வேண்டாதபடி சமக்ர விபவனாய்க்கொண்டு எழுந்தருளி இருக்கிறான், நீங்கள் ஏன் பயப்படுகிறீர்கள், பெருமானை நினைத்து நமக்கு பரிவு வந்தால் பயம் வந்தால் பயப்பட வேண்டாம் என்பதாக தன்னுடைய விபவத்தை எல்லாம் எம்பெருமான் காட்டி அருள்கிறானோ. இப்படியானால் ஸ்ரீமத் ராமாயணத்திலே ஒரு காட்சி, சுக்ரீவன் பயப்படுகிறார். மகாராஜா விபீஷணனை சேர்த்து கொள்ள வேணும் அப்படின்னு வரும்பொழுது, விபீஷன் சரணாகதி பண்ணும் பொழுது விபீஷணன் இந்த வானர சேனையுடன் உள்ளே அவன் இருந்தானால் அப்போ ஏதாவது கேடு வருமா அப்படின்னு ஒரு பயம். வானரர்களுக்கு மாத்திரமல்ல பெருமாளுக்கும் ஏதாவது கேடு பண்ணிவிடுவான், ஏனென்றால் ராட்சசர்கள் பக்கத்திலிருந்து வந்திருக்கான்,
ராவணனுடைய சாட்சாத் தம்பி வந்திருக்கான். அதனால அவனை நம்பி அவனை நம் நம் கோஷ்டியிலே கூட்டிக் கொண்டால் ஏதாவது கெடுதல் செய்து விடுவானோ அப்படின்னு சுக்ரீவ மகாராஜருக்கு ஒரு பயம் இருந்தது. அதை பெருமாளிடமே விண்ணப்பம் பண்ணார், இவர் பேதனம் பண்ணி விட்டுடுவார், நம்மை பற்றி அந்த இடத்துல போய் ஏதாவது சொல்லிவிடுவார் அப்படின்லாம். அப்போ பெருமாள் சுக்ரீவ மகாராஜருடைய பயத்தை போக்குவதற்காக ஒரு ஸ்லோகம் அருளி செய்கிறார். பிசாசான் தானவான் யக்ஷான் அப்படின்னு ஆரம்பிச்சு, சுக்ரீவா பயப்பட வேண்டாம், எந்த ஆபத்து எந்த ரூபத்துல எப்படி வந்தாலும் என்னாலே அதை பரிகரிக்க முடியும், யார் வந்தாலும் தேவாதி தேவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு அசுரர்கள் தேவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தாலும் அங்குல்யக்ரேன தான் ஹன்யாம் இச்சன் ஹரிகணேஸ்வரர் என்னுடைய விரல் நுனியினாலே அவர்களை நான் கொல்லிவிடுவேன், ஆயுதம் கூட வேண்டாம், விரல் நுனி நகம் இருக்கு இல்லையா அந்த நகமே போரும் எனக்கு அப்படின்னு சுக்ரீவனுக்கு விசுவாசம் ஊட்டினாராம் பெருமாள். என்னால முடிவுப்பா, நீ கவலைப்படாதே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியாக பெருமாள் அருளி செய்தார். இதே மாதிரியாக பரிவுனாலே யாராவது கவலைப்பட்டார்கள் ஆனால் தன் விபவத்தை பெருமாள் காண்பிக்கிறான். இப்பொழுது போன திருவாய்மொழியிலே ஆழ்வாரும் இந்த மாதிரி எம்பெருமானிடம் பரிவு வந்து அவர் வியசனப்பட்டு இருக்கும் பொழுது எம்பெருமான் தன்னுடைய விபவத்தை காட்டி அருளுகிறான் அப்படின்னு தான் வருது இங்கேயும். அது கிட்டத்தட்ட அஞ்சு பாசுரத்துக்கு அப்புறம் அது ஸ்பஷ்டமாக வரும். முதல்ல என்ன கேட்டா, ஆழ்வாருடைய ஒரு துக்கத்தை வியசனத்தை போக்குவதற்காக எம்பெருமான் சேவை சாதிக்கிறான் அப்படின்னு முதல்ல வரும். அதுக்கப்புறம் பெருமாள் தனியா இருக்காருன்னு ஆழ்வார் வியசனப்பட்டார் இல்லையா, ஆழ்வாருக்கு ரெண்டு வியசனம், நாம தனியா இருக்கோமே நம்ம துக்கத்தை சொல்லிக் கொள்வதற்கு கூட யாரும் இல்லையேன்னு ஒண்ணு, பெருமாள் தனியா இருக்காரு அப்படின்னு ரெண்டாம். இந்த ரெண்டையும் போக்கும்படியாக இந்த திருவாய்மொழி இருக்கு. முதல்ல ஆழ்வார் பெருமாளை பிரிந்து கஷ்டப்படும் போது, நீர் கஷ்டப்பட வேண்டாம், உமக்காகத்தானே நான் வந்திருக்கிறேன், உமக்கு முன்னாடியே நான் திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாறு என்கிற திவ்ய தேசத்திலே நான் வந்திருக்கிறேனே அப்படின்னு எம்பெருமான் சேவை சாதிக்க அவனுடைய வாத்சல்யாதி குணங்கள், அதுக்கப்புறம் கிருஷ்ணாவதார சேஷ்டிதங்கள் மற்றும் உள்ள அவதார சேஷ்டிதங்கள் அதையெல்லாம் ஆழ்வார் நினைத்து பார்த்து பரம திருப்தியோடு கூட அந்த எம்பெருமானை அனுபவித்து, எம்பெருமானே அவனே எனக்கு துணை, அங்கு அமர்கின்ற ஆதியானல்லால் மற்ற என் அமர துணையே, வேறு யார் எனக்கு அமருது, யாவர் மற்றவர் அப்படின்னு வேறு யார் எனக்கு அமர துணையாக இருக்க முடியும், உறுதியான துணையாக வேறு யார் இருப்பார்கள் அப்படின்னு ஆழ்வார் திருப்தராக பாய்சக்கூடிய பாசுரங்கள். அதுல மூணாவது பாசுரம் இப்பொழுது பார்க்கணும். என் அமர் பெருமான் இமயவர் பெருமான் இரு நிலமிடன் தயம் பெருமான் முன்னைவல் வினைகள் முழுதுடன் மாள என்னை ஆழ்கின்ற எம்பெருமான் தெந்திசை கனிகொள் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரை மீபால் நின்ற எம்பெருமான் அடியல்லால் சரணம் நினைப்பிலும் பிரிதில்லை எனக்கே. இந்த பாசுரத்துல அழகாக என் பெருமான் அப்படிங்கிறத பல தடவை சொல்றார். ரொம்ப ஆசையோட எங்க ஊர் பெருமான் எங்க ஊர் பெருமான் நம்ம சொல்ற மாதிரியா திருப்பி திருப்பி சொல்லி பார்க்கிற என்னமர் பெருமான், எனக்கு ஸ்திரமாக போக்கியமாக இருக்கக்கூடிய பெருமான், இமயவர் பெருமான் நித்திய சூரிகளுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய பெருமான், இருநிலமிடந்த எம் பெருமான் அப்படின்னா பூமியை வராக அவதாரத்திலே எடுத்தருளின பெருமான் அவன் எம்பெருமான், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய முன்னை வல்வினைகள் பழைய பாபங்கள் எல்லாம் மொத்தமும் தீரும்படியாக என்னை ஆள்கின்ற எம்பெருமான், எனக்காக திருச்செங்குன்றூரிலே வந்து சேவை சாதிக்கக்கூடிய எம்பெருமான், தென் திசைக்கு அணிகொள் தெற்கு பக்கத்துக்கே பெருமை சேர்க்கும்படியான ஒரு திவ்ய தேசம் அங்கே அந்த திருச்சிற்றாற்றங்கரையிலே இருக்கின்ற எம்பெருமான் அவனுடைய திருவடியல்லால் வேறு சரணம் எனக்கு கிடையாது, அந்த எண்ணமே எனக்கு கிடையாது. மனசால நினைச்சா தானே, சில பேர் மனசால நினைச்சுன்னு வாயால பெருமானத்தோடு வேற யாரும் தெரியாது எனக்குன்னுவான், ஆனா மனசால என்ன நினைக்கிறான்னு தெரியாது இல்லையா, அப்படி இல்லாமல் நினைப்பிலும் பிரிதில்லை எனக்கே, வேற நினைவே எனக்கு தெரியவே தெரியாது, இந்த திருச்சிற்றாற்றங்கிற எம்பெருமான் தவிர வேற நினைவே எனக்கு கிடையாது என்பதாக சாதிக்கிறார், வேற பிராப்தியம் இல்லை என்பதாக அர்த்தம். இங்கே முதல்லயே சொன்ன மாதிரி என்னவர் பெருமான் இவைவர் பெருமான்
இருநீலம் இடந்த எம்பெருமான், என்ன மறு பெருமாங்கிறார், இருநிலம் இடந்த எம்பெருமான்கிறார். அடுத்து முன்னேவல் வினைகள் முழுதுடன் மாள என்னை ஆள்கின்ற எம்பெருமான். எத்தனை எண் எண் வந்திருக்கு, என்னமர் பெருமான் ஒண்ணு, எம்பெருமான் ஒண்ணு, என்னை ஆள்கின்ற அப்படின்னு ஒண்ணு, அப்புறம் எம்பெருமான் ஒண்ணு, அப்புறம் அவன் அடியெல்லாம் சரண் நிலைப்பிலும் பெரிதில்லை எனக்கே அப்படின்னு மறுபடியும் எனக்கேன்னு சொல்லி முடிக்கிற ஆழ்வாருடைய அபிமானம். இந்த பெருமாள் விஷயத்துல எங்க ஊர் பெருமாள், எங்க பெருமாள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பெருமாள் விஷயத்திலே ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய அபிமானம் தெரிகின்ற பாசுரம் இது. இதே அபிமானம் அடுத்த பாசனம், அதுக்கு அடுத்த பாசுரத்துல இன்னும் அழகா ஆழ்வாரே சொல்ல போற, அதை விஸ்தாரமாக சாதிக்க போற. இப்போ என் அமர் பெருமான்னா எனக்கு அமராக அமருகின்ற பெருமான்னா ஸ்திரமான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் எனக்கு. அப்புறம் இமயவர் பெருமான் அப்படின்னா நித்திய சூரியனுக்கு சுவாமியான எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அதாவது அவதாரத்தில் இருக்கிற பெருமான் மாதிரி இல்லை இவர், அவதார பெருமான்னா திடீர்னு ஒருவர் திடீர்னு போயிடுவார், இவர் அமருகின்ற எம்பெருமான் ஸ்திரமா இருக்க எனக்கு மட்டுமல்ல இன்னும் பின்னாடி வந்தவர்களுக்கும் ஸ்திரமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இவர். இமயவர் பெருமான் நித்திய சூரியன் நாயகன் இங்கு ஏன் சொல்றார் அப்படின்னா என்னுடைய பெருமான் தான் சொல்லணும், நித்திய சூரியன் நாயகன் ஏன் சொல்லணும் அப்படின்னு கேட்டா நித்திய சூரியன் நாயகனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கும் நாயகனாக இருக்கான். இன்னொரு விஷயத்துல பார்த்தா நாயகன்கிறது கூட முக்கியம் இல்லை, நித்திய சூரியனுக்கு போக்கியமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் எனக்கும் பரம போக்கியமாக சேவை சாதிக்கிறான் அப்படின்னு தான் அர்த்தம். நித்திய சூரியன் அனுபவிக்கிறானா பரவாயில்ல, எனக்கு கூட நான் கூட அனுபவிக்கும்படியாக இங்க வந்திருக்கிறானே அப்படின்னு. ஆனா இவ்வளவு அர்த்தம் தான் நமக்கு தோணும், ஆனா பிள்ளான் அழகா ஒரு அர்த்தம் சாதிக்கிறார். பரமசௌரி சம்ஸ்லேஷிக போகனாய் இருந்து வைத்து மத் சம்ஸ்லேஷிக போகனாய், அதாவது எனக்கு பெருமான் போக்கியம்ங்கிறது இல்ல, பெருமான் என்னை போக்கியமாக வைத்திருக்கான். அவர் ஸ்ரீவைகுண்டத்துல நித்த சூரிகளோட கூட சேர்ந்து இருந்துதான் பெருமாள் ஆனந்தமா இருக்கான். வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தம் ஜெகத்பதி ஆஸ்தே விஷ்ணு ரச்சிந்தியாத்மா பக்தேர் பாகவதை சக, பக்தர்களோடு கூட பாகவதர்களோடு கூட வைகுண்டத்துல அவர்களோட சேர்ந்து இருப்பதே தனக்கு பரம போக்கியம் என்பதாக நினைத்து கொண்டு அந்த ஆனந்தத்திலே இருக்கக்கூடிய எம்பெருமான், அப்படிப்பட்ட எம்பெருமான் என்னையும் போக்கியமா நினைச்சான், என்னோடு கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டான், அதனால நான் வருவதற்கு முன்னாடியே திருச்சிற்றாற்றங்கரையிலே வந்து நிற்கிறான் அப்படின்னா நித்திய சூரியனை போக்கியமாக வைத்த எம்பெருமான் என்னையும் போக்கியமாக நினைச்சுட்டு இருக்கானே, என்னோட கூட இருக்கணும்னு நினைக்கிறானே. அதான் பரமசூரி சம்ஸ்லேஷைக போகனாக, நித்திய சூரியனில் சேர்ந்து இருப்பதே தனக்கு பரம ஆனந்தம், அதை காட்டிலும் ஆனந்தம் இல்லைன்னு நினைக்கக்கூடிய எம்பெருமான் அப்படி இருந்து வைத்து மத் சம்ஸ்லேஷைக போகனாய், இப்ப என்னோட சேர்ந்தா என்ன சேராட்டா என்ன, அவனுக்கு என்னமோ நித்திய சூரிகள்லாம் நிறைய பேர் இருக்கா, எல்லாரும் விடாமல் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான், அவளோடு சேர்ந்து ஆனந்தமா இருந்துருக்கான், ஒரு குறவும் கிடையாது. ஆனா கூட ஏதோ என்னோட சேர்றதுதான் பெரிய பாக்கியம் அப்படிங்கிற மாதிரியாக நான் இருக்கிற ஊர்ல எனக்கு முன்னாடியே வந்து உட்காண்டிருக்கானே அப்படின்னு அவனுடைய வாத்சல்ய குணத்தை இங்கே சொல்லுகிறாரா. பரமசூரி சம்ஸ்லேஷைக போகனாய் இருந்து வைத்து மத் சம்ஸ்லேஷைக போகனாய். இப்ப இந்த திருச்சித்ராத்திரங்கரிய பெருமாள் கிட்ட கேட்டோம்னா நீர் எதுக்காக வந்திருக்கீங்கன்னா ஆழ்வாரோட இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன், எனக்கு வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறார். இதுவே பரம போக்கியமாக நடித்து வந்திருக்கிறான். இது ஒரு விஷயம். அடுத்தது இருநிலம் இடந்த எம்பெருமான், இருநிலம்னா விஸ்தாரமான பூமியை இடந்த எடுத்த வராக அவதாரத்திலே இந்த பூமியை எடுத்த எம்பெருமான் அப்படின்னார். இருநிலம் இடந்த பெருமான் அப்படின்னா அந்த பெருமானை எதுக்கு சொல்றார் அப்படின்னு கேட்டா அந்த இருநிலம் இழந்த பெருமான் அவன் எம்பெருமானாக இருக்கானான், அதாவது பூமியை எடுத்த மாதிரி என்னையும் எடுப்பதற்காக காத்துட்டு இருக்கான். பூமியானவர் சமுத்திரத்திலே மூழ்கியிருந்தார், அவரை எடுத்தார். நானானவன் சோகத்திலே சோக சமுத்திரத்திலே மூழ்கியிருக்கேன், எம்பெருமானை பிரிந்த சோக சமுத்திரத்திலே நான் மூழ்கியிருக்கேன், அதனால என்னையும் எடுக்கான். ஒருவேளை சோக சாகரத்திலே மூழ்கியிருக்கிற என்னை எடுப்பதற்காகத்தான் முதல்ல பூமியை எடுத்து ட்ரைனிங் பண்ணிட்டார் போல இருக்கு பெருமான். அதனால இருநிலம் எடுத்த பெருமான் இருக்கானே அவன் எம்பெருமான், பூமியை எடுத்த பெருமான் தான் என்னையும் எடுப்பதற்காக வந்திருக்கிற எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம் சொல்றார். மத் சுவாமியாய் மகார் நவமக்னையான பூமியை எடுத்தருளினா போலே ஸ்வவிரக ஜனித நிரவதிக வியசன மகார்ணவ நிமக்னனான என்னை எடுத்தருளி அப்படின்னு.
பூமியை எடுத்துருனா போல நானும் சமுத்திரத்துல இருக்கேன், சோக சமுத்திரத்துல நான் இருக்கேன். அப்ப என்னையும் அந்த சோக சமுத்திரத்துல இருந்து எடுத்து அருள்வதற்காக இங்க வந்திருக்கான். எடுத்துட்டான் அவன், நீ கவலைப்படாதே அப்படின்னு. இப்படி இருக்கிற எம்பெருமான், என்னை ஆழ்கின்ற எம்பெருமான், என்னை ஆழ்கின்றவன் எம்பெருமான். எம்பெருமானா மத் சுவாமி அப்படின்னு அர்த்தம். சாதிக்கிற எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவன், சுவாமியா இருக்கிறவன் தானே அந்த வஸ்துவை அவன் எடுத்து தன்னுடையதாக ஆக்கிக் கொள்வான். அந்த ரீதியிலே என்னையும் எடுத்து தன்னுடையதாக ஆக்கிக் கொள்ளப் போகிறானா. என்னை எடுத்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா, ஸ்வவிஷய கைங்கரியைக போக பிரதனாய், தன்னுடைய கைங்கரியத்தை கொடுக்கிறான். என்னை ஆழ்கின்ற அப்படின்னு சொல்லி, என்னை ஆழ்கின்றவனா லோக மொத்தத்தையும் தான் பெருமாள் ஆழ்கின்றிருக்கான். பின்ன என்னை ஆழ்கின்றன ஆழ்வார் எதுக்கு சொல்றாருன்னா, ஆழ்கின்றனா நியமனம் பண்றான்னு மாத்திரம் அர்த்தம் இல்லை, என்னை தன் கைங்கரியத்திலே ஈடுபடுத்தி கொண்டு என்னை ஆழ்கின்ற அப்படின்னு அர்த்தம். என்னை சோகசாகரத்திலே இருந்த என்னை எடுத்து நீ என்னை அனுபவித்துக் கொண்டிருன்னு பகவான் சொல்றான். தன்னுடைய கைங்கரியத்தை எனக்கு கொடுத்துருக்கான், அவனை சேவிக்கிற கைங்கரியம், இன்னும் எல்லா கைங்கரியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த ரீதியிலே என்னை ஆழ்கின்ற எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தென்திசை கனிகள் திருச்செங்குன்றூரில் திருச்சிற்று ஆற்றங்கரை மீவால் நின்றயம் பெருமான், தட்சிண திக்பூஷணமான திருச்செங்குன்றூரில், தெற்கு பக்கத்துக்கே ஒரு திலக்கமாக ஒரு பூஷணமாக இருக்கான் இந்த திருச்செங்குன்றூர். அங்க திருச்சிற்றாற்றங்கரையில இருக்கக்கூடிய எம்பெருமான். இப்ப என்னை ஆழ்கின்ற எம் பெருமான் அப்படின்னு சொல்லும்போது, முன்னாடி பெருமான்கிறத பெருமான் அப்படின்னு பிரிச்சுக்கிறார், மகாபுருஷன் அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கிறார். யாரு? சாட்சாத் சுவாமி. அப்ப அர்த்தம் சொல்றார், என்னை அடிமை கொள்ளுகிறதாலே மகத்துவம் பெற்றவனாயிருக்கிறவன் அப்படின்னு. எப்ப மகாபுருஷன் ஆனானா, என்னை கூட கைங்கரியத்துல ஆக்கிண்டு அப்பா அவன் மகாபுருஷன். சாதாரணமானவன் இல்லப்பா, இவனை கூட கைங்கரியத்துல சேர்த்து வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும் முடியான ஒரு மகத்துவம் பெற்று இருக்கக்கூடிய எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தட்சிண திக்குக்கே அலங்காரமாக எல்லாராலும் அங்கீகரிக்கப்படுதான திருச்செங்கன்றூரில் திருச்சிற்றாற்றங்கரையில் மீபால் அப்படின்னா அதனுடைய கரையிலே, அதுவும் பசிம பாகத்திலே மேற்கு பக்கத்திலே எழுந்துள்ள இருக்கிறானாம் எம்பெருமான். மீபால் நின்றருள் எம்பெருமான், அங்கேயும் எம்பெருமான் போறார். திருச்சிற்றாற்றங்கரை மீபால் நின்ற பெருமான் சொன்னா போறாதோ, அங்கேயும் எம்பெருமான் அப்படிங்கிறார். ஏன்னா அங்க திருச்சிற்றாற்றங்கரையிலே நின்று அந்த அழகாலே என்னை அடிமை கொண்ட எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். திருச்செங்குன்னூரில் திருச்சிற்றாற்றங்கரை மீபால் நின்ற எம்பெருமான், அங்கேயும் என்னை ஏற்றுக்கொண்டவன், அந்த அழகாலே என்னை ஏற்றுக்கொண்டவன் அர்த்தம். அவனுடைய அடியல்லால், அவனுடைய திருவடியல்லால் சரணம் நினைப்பிலும் பிறதில்லை எனக்கே. நினைத்து பார்த்த என்னுடைய நினைப்புல கூட, என்னுடைய எண்ணத்துல கூட வேற உபாயம் கிடையாது, எம்பெருமானுடைய திருவடிகள் அல்லது மற்ற நினைப்பிலும் எனக்கு ஒரு பிராப்தியம் இல்லை, வேறு எனக்கு பிராப்தியஸ்தானம் இல்லை. இந்த இடத்துல சரணங்கிறதுக்கு பிராப்தியம்னு அர்த்தம், வேற பிராப்தியம் கிடையாது, அந்த எம்பெருமானே எனக்கு பரம பிராப்தியம் என்பதாக அவன் சேவை சாதிக்கிறான். அடுத்த பாசுரம், பிரிதில்லை எனக்கு பெரியமும் உலகும் நிறைய பேருருவமாய் நிமிர்ந்த குரியமான் எம்மான் குறை கடல் கடைந்த கோலமாணிக்கம் என்னெம்மான் செரிகுலை வாழை கவுகுதங்கணிசூழ் திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாரிய மெய்மையே நின்றயம் பெருமான் அடியினை அல்லதோர் அரணே. திருச்சிற்றாற்றங்கரையிலே இருக்கிற எம்பெருமானுடைய திருவடி தவிர வேறு அரண் கிடையாது, வேறு துணை எனக்கு கிடையாது என்பதாக சொல்லக்கூடிய பாசுரம். இங்கே பெரிதில்லை எனக்கு பெரியமும் உலகம் நிறைய பேருருவமாய் நிமிர்ந்த அப்படின்னு திருவிக்ரமாவதார வைபவத்தை சொல்ற ஒரு சமயத்திலே எம்பெருமான் குரியமானாக சின்ன ஒரு வாமனனாக, அதுவும் ஆச்சரியமான வாமனனாக அவதாரம் பண்ணி அப்படியே வளர்ந்து மிக பெரியவனாகி மூ உலகம் நிறையும்படியாக பேருருவமாய் நிமிர்ந்தான். இப்படிப்பட்ட எம்பெருமான் எம்மான், எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன். அது மட்டுமல்ல, குறை கடல் கடைந்த கோல மாணிக்கம் அப்படின்னு ஆச்சரியமாக அன்னைக்கு சமுத்திர மதனத்தை, அதாவது குறைனா கோஷம் போட்டு இருக்கக்கூடிய, சமுத்திரத்தை எப்பவும் கோஷம் இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய
கோல மாணிக்கம் ரொம்ப அழகான மாணிக்க மலை போல இருக்கக்கூடிய எம்பெருமான் இப்பொழுது திருச்செங்கண்டூரிலே என்னம்மான் எனக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் இந்த திருச்செங்கண்டூரிலே வந்திருக்கிறான். இங்கே வந்து நல்லா தென்னை மரங்கள், பாக்கு மரங்கள், வாழை மரங்கள் இதெல்லாம் நன்றாக விளைந்து இருந்து ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறு அங்கே எல்லாரும் சேவிக்கும்படியாக மெய்மையே நின்ற எம்பெருமான் இவன் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது சத்தியமே அப்படின்னு சொல்லும்படியாக அந்த மாதிரியே இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனுடைய திருவடி இணைகள் அல்லது வேறு எனக்கு அரண் கிடையாது, வேறு பிராப்தியம் வேறு ரட்சகம் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படின்னு தாத்பரியம். இங்க எம்பெருமான் அடியினை அல்லது ஓர் அரணே பிரிதில்லை அப்படிங்கிறது முதல்ல பிரிதில்லை அப்படிங்கிறத இப்ப சேர்த்துக்கணும். கடைசியில பிரிதினா வேறு இல்லை, வேறு அரண் எனக்கு கிடையாது, எம்பெருமான் திருவடிகள் தவிர வேறு அரண் கிடையாது என்பதாக இருக்கும். அதனால முதல்ல ஆரம்பத்தில் இருக்கிற பிரிதில்லை அப்படிங்கிறத கடைசியில வச்சுக்கணும். எம்பெருமான் அடியினை அல்லதோர் அரணே பிரிதில்லை, எம்பெருமான் அடியினை தவிர வேறு பிரிதில்லை அரணே அப்படின்னு அர்த்தம். எனக்கு எனக்குன்னு என்ன அர்த்தம் கேட்டா, இப்படிப்பட்ட எம்பெருமானையே உபாயமாகவும் உபேயமாகவும் கொண்டு அவனுடைய கைங்கரியமே பரம புருஷார்த்தமாக நினைத்து கொண்டு அந்த ஆனந்தமே திளைத்து இருக்கும்படியாக இருக்கக்கூடிய எனக்கு வேறு அரண் எதுவுமே கிடையாது. பிரிதில்லை எனக்கு அப்படின்னா அதுக்கப்புறம் பெரியமும் உலகும் நிறைய பேரு ரோமாய் நிமிர்ந்த குரியமான் எம்மான், குரியமான் எம்மான், குரியன ரொம்ப சின்னதாக வாமனாவதாரம் அவன் வந்து ஒரு மாணவக வேஷத்திலே வந்தபடினாலே குரியமான் எம்மான் இங்கேயும் எம்மான் சொல்ற ஒவ்வொரு அவதாரத்தை சொல்லிச்சையும் எம்மான் எம்பெருமான் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கா. சின்ன வாமனாவதாரத்திலே பெருமாள் வந்தபோது அங்கு அந்த பெருமாள் எம்பெருமாள் யார பார்த்தாலும் எம்பெருமாள் எம்பெருமான்ங்கிற அவன் பின்னாடி திரிக்கிறோம் அவதாரம் எடுக்கட்டும். இப்ப என்ன அப்படின்னு கேட்டான், வாமன மாணவகனான அந்த முக்த குமார பிரம்மச்சாரி வேஷத்தாலே என்னை அடிமையாக்கி கொண்டவன் அப்படின்னு எம்மாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற. ஆச்சரியமான திவ்ய ரூபமுருளியும் அதை நினைச்சு பார்த்தாலே நாம அவனுக்கு அப்படியே அடிமையாயிடுறோம். வாமன பெருமாள் ரொம்ப ரொம்ப அழகானவர், முக்த குமார பிரம்மச்சாரி வேஷத்தாலே முக்தன் அப்படின்னு கேட்டா ரொம்ப பெருசா விஷயம் எல்லாம் தெரியாதவன், அதாவது இடைப்பட்ட பருவம் கொள்ளி 10, 11, 12 அதெல்லாம் அதுக்கெல்லாம் முக்தன் பெயர், நிறைய விஷயங்கள்லாம் தெரியாது, அதே சமயம் சின்ன குழந்தையும் கிடையாது, அப்படிப்பட்ட மடமை பருவம் அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி ஒரு வேஷத்துல எம்பெருமான் இருக்கான், ரொம்ப அழகாக இருந்துன்னு இருக்கான். அந்த பிரம்மச்சாரி வேஷத்தாலே என்னை அடிமையாக்கி கொண்டவன் அவன் குரியமான் எம்மான். அவன் என்ன பண்ணான் கேட்டா, பெரிய மூவுலகம் நிறைய பேருருவமாய் நிமிர்ந்த, அப்படி எப்படிப்பட்ட பெரிய மூவுலகம், அதெல்லாம் நிறைந்து போகும்படியாக எல்லாவற்றையும் வியாபித்து இருக்கும்படியாக தன் திருமேனியாலே வியாபித்து இருக்கும்படியாக பேருருவமாக அதி விசாலமான திருவிக்கிரம ரூபமாக நிமிர்ந்தவன் வளர்ந்தவன், இந்திராதிகளான ஆசிரிதற்காக மகாபலிபக்கள் தான் உத்தியோகித்த காரியம் தலை கட்டின மகாஹர்ஷத்தாலே தன்னை எறியாமல் திருமேனி வளர்ந்தது என்னும்படி தட்சணத்திலே வளர்ந்தவனான அப்படின்னு. அப்படி அவ்வளோ வேகமா பெருமாளால் எப்படி வளர முடிஞ்சது, குரியமானாக வந்தவன் திடீர்னு அப்படி பேருருவமாய் நிமிர்ந்தான் எப்படி முடிஞ்சுன்னு கேட்டா, சந்தோஷம் இருந்தாதான் அப்படி முடியும், அதிகப்படியான சந்தோஷம். இந்திரனுடைய காரியத்தை நடத்துறோம், மகாபலிக்கு அனுகிரகம் பண்றோம், மகாபலியினுடைய தானத்தை வாங்கிக்கிறோம்னு இந்த மாதிரி பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதை பரம பாக்கியமாக நினைத்து அந்த சந்தோஷத்திலே எம்பெருமான் அவ்வளவு வேகமாக வளர்ந்துட்டானாம். உவந்த உள்ளத்தனாய் உலகம் அளந்து அண்டமுறை அப்படின்னு ஆழ்வார் சாச்சா இல்லையா, அந்த மாதிரி உவந்த உள்ளத்தனா. அது மட்டும் இல்ல, அங்க தேசியன் பலார்த்தம் சாதிக்கிற எல்லாருக்கும் எல்லாருடைய சிரஸ்லையும் நாம் அனுகிரகம் பண்ண போறோம், பூமியெல்லாம் அளக்க போறோம், பூமிக்கு அனுகிரகம் பண்ண போறோம். அப்படி பார்த்தா இந்திரனுக்கு அனுகிரகம் பண்ண போறோம், மகாபலிக்கு அனுகிரகம் பண்ண போறோம், பூமிக்கு அனுகிரகம் பண்ண போறோம், இங்க இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறோம், பின்னாடி வரக்கூடிய ஜனங்களுக்கு அனுகிரகம் பண்ண போறோம். ஏன்னா எல்லாரும் அப்பதான் திருவிக்கிரம பெருமாளுடைய வைபவத்தை தெரிந்து கொள்ள போகிறார்கள் அப்படின்னு இத்தனை காரியம் நடக்கிறபடினால பெருமாளுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா, அந்த சந்தோஷத்துல அதிவேகமாக எம்பெருமான் வளர்ந்து விட்டான். கொஞ்சம் சந்தோஷம் அதிகமானா உடல் பெருத்து விடும் அப்படின்னு சொல்ற இல்லையோ, இது எவ்வளவு சந்தோஷம் இருந்தா எந்த அளவு உடல் நீண்டு பெருத்து ஆயிடுத்து அப்படின்னு பார்க்கணும். அப்படி தன் திருமேனியாலே பேருருவமாக மிகப்பெரிய உருவமாக நிமிர்ந்த எம்பெருமான்
அது மட்டுமல்ல குறைகடல் கடை இந்த கோலமாணிக்கம் என் நெம்மான். அன்னைக்கு சமுத்திரத்தை கடைந்தான் திருமொழியோ. சமுத்திரத்தை கடையும் போது அப்ப பெருமாள் ஒரு அழகா இருந்தானாம். கோலமாணிக்கம், கோலம்னா அழகான, மாணிக்கம்னா ஒரு மாணிக்க மலை போல இருக்கானாம். சமுத்திரத்துல மந்திர மலையை போட்டு கடைஞ்சின்னு இருக்க, மந்திரமலை, கல்லுமலை, பாறாங்கல் மலை, அது பார்க்க அதுல பாக்குறதுக்கு என்ன இருக்கு, போட்டு கடையிலாம் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பக்கத்துல ஒரு கருமாணிக்க மலை அப்படின்னு சொல்ற மாதிரியாக கருமாணிக்க மலையாக இங்கே எம்பெருமான் அங்க பக்கத்துல அவன் கடைவதற்காக வந்து நிக்கிறானா அத்தனை அழகாக. அதனால கோலமாணிக்கம் அதி சுந்தரமான ஒரு மாணிக்க மலை போலே. மகேந்திர நீல மணி சத ரமணீய ரூபனான என் அம்மான் சமுத்திரமதன சாதுரியத்தையும் அழகையும் காட்டி என்னை அடிமையை கொண்டவனான எம்பெருமான் இங்கேயும் என் அம்மான் அப்படின்னு சாதிக்கிற. அங்கே அந்த அழகையும் காட்டி அந்த சாதுரியத்தையும் காட்டி, ஏன்னா சமுத்திரத்தையே கடையிறான் இல்லையா, அந்த சாதுரியமும் இருக்கு அந்த அழகும் இருக்கு, இந்த ரெண்டையும் காட்டி என்னை அடிமையை கொண்டவனான எம்பெருமான் அப்படின்னு தெரியும் முடியா. குறை கடல் கடை இந்த கோலமாணிக்கம் என் எம்மான் அப்படின்னு சாதிக்கிறார். இங்க பிள்ளானுடைய சீசுக்தி எல்லாம் சமஸ்கிருதத்துல இருக்கு. நிறதிசய ரமணீய மாணவக ரூப கிங்கரி ஏகிருத்த மதாத்மகனாய் சம்வர்தித சுவகாய மகத்ரூப பரிபூர்ண விஸ்தீர்ண புவனத்ரயனாய் மதித மகார்ணவ பயோநிதியாய் சௌந்தரியசார நீல ரத்ன சதிருஷ திவ்ய ரூபனாய் மத் சுவாமியாய் அப்படின்னு. இது இதே அர்த்தம்தான். இதே அப்படியே சிலதெல்லாம் சமஸ்கிருதத்துல சொல்றது சுலபம், தமிழ்லாம் சொல்றதை காட்டும், அதனால அப்படியே சமஸ்கிருதத்துல அழகாக அனுபவிக்கிற வழக்கம். குறைகடல் கடைந்த கோலமாணிக்கன்னா மச்சித மகார்ணவ பயோநிதியாய் சௌந்தரிய சார் நீலரத்ன சதிருஷ திவ்ய ரூபனாய். சௌந்தரியம் மொத்தமும் சேர்ந்து இருக்கக்கூடிய நீலரத்னம் மாதிரி ஒரு திவ்ய ரூபத்தை எடுத்து அதனாலே என்னை ஏற்றுக்கொண்டவன், என்னை அடிமை கொண்டவன், அப்படி மத் சுவாமியாக இருக்கக்கூடியவன் எந்த பெருமான்? இப்படி எல்லாம் இருந்தவன் இந்த திருச்சிட்டாற்றங்கிற பெருமான். அந்த திவ்ய தேசத்தினுடைய பெருமை செரிகுலை வாழை கமுகு தெங்கு அனிசூழ் திருச்செங்குன்றூர் திருச்சிற்றாரிய. நல்ல குலைகள் எல்லாம் செறிந்து செழிப்பாக குலைகள் எல்லாம் இருக்கான். இங்க வாழையில அங்க பார்த்தோம்னா சமர்த்தங்களான பல குலைகள் எல்லாம் தொங்கிரு. அப்படி இருக்கக்கூடியது வாழை மாத்திரம் இல்ல, வாழை கமுகு தெங்குன்னு மூணு எடுத்திருக்காருங்க. வாழை மரம், பாக்கு மரம், தெங்குனா தேங்காய், தென்னை மரம், அதுதானே கேரளத்துல. கேரளத்திலேயே மரங்கள்லாம் ரொம்ப அதிகம். பாக்கு மரம், தென்னை மரம் எல்லாம் இப்பவும் நிறைய இருந்துட்டு, வாழை மரமும் இருந்துட்டு. செரி குலை, குலைகள் செறிந்து தொங்கும்படியாக வாழை கமுகு தெங்கு நீ சூழ் இதெல்லாம் மிக்க அழகாக சூழ்ந்திருக்கக்கூடிய இடம் அந்த திருச்செங்கன்னூர் திருச்சிற்றாறு அறிய. அந்த திருச்சிற்றாறு அதுவே தெரிந்து கொள்ளும்படியாக எம்பெருமான் அங்கே சேவை சாதிக்கிறான். ஊருக்கே தெரியும்படியாக, ஊருக்கே தெரியும்னா என்ன அர்த்தம்னா ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியும்படியாக, திருச்சிற்றாறுல இருக்கக்கூடிய சகல ஜனங்களும் அவனை புரிந்து கொள்ளும்படியாக நேர அங்க வந்திருக்கான். எம்பெருமானை புரிந்து கொள்ளணும்னா ஏதோ வேதங்கள், அப்புறம் இதிகாச புராணங்கள், இதெல்லாம் வேதாந்த சாஸ்திரங்கள், இதெல்லாம் வச்சுதானே தெரிஞ்சுக்கணும். ஆனா திருச்செங்குன்றூர்ல இருக்கிறவாளுக்கும் ரொம்ப சௌரியம். இன்னும் கேட்டா எம்பெருமானை நேர பார்த்து அப்படியே தெரிஞ்சுன்றுவான் அவெல்லாம். ஏன்னா திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறு அறிய மெய்மையேன் என்ற எம்பெருமான். மெய்மையேனா உள்ளபடியேன்னு அர்த்தம். உள்ளபடியேனா என்னன்னு கேட்டா பகவான் எப்படி சர்வேஸ்வரன் அப்படின்னு வேதத்துல சொல்றோ அதே மாதிரி சர்வேஸ்வரனாகவே இருக்கான். அதாவது வேதத்தை பார்த்தாதான் பகவான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு எப்படி புரியுமோ அந்த மாதிரி இந்த எம்பெருமானை பார்த்தாலும் பகவான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு புரியுமா. தன்னுடைய சௌந்தரியத்தாலேயும் தன்னுடைய அனுகிரகம் முதலான கல்யாண குணங்களாலேயும் தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறதை பிரகடனம் பண்ணும்படியான ஆச்சரியமான ஒரு திருமேனியோடு கூட எம்பெருமான் இங்கு சேவை சாதிக்கிறான். அதனால திருச்செங்குன்னூர் திருச்சிற்றார் அறிய மெய்மையே நின்ற எம்பெருமான் அப்படிங்கிற. மெய்மையேனா உள்ளபடியே அப்படின்னு அர்த்தம். வேதத்துல சொன்னது அத்தனை வைபவம் இங்க அர்ச்சாவதாரத்துல தெரியுமா அப்படின்னு கேட்டா சில ஊர் பெருமானுக்கு அர்ச்சாவதாரத்தை நன்னா தெரியும், அனுபவிச்சு பார்த்தா தெரியும் இவன் தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறது நமக்கு புரியும். அந்த அனுபவத்துல அது கிடைக்கும். எப்படியானால்
காஞ்சிபுரம் வரதராஜ பெருமானை பற்றி கூறத்தாழ்வான் பாடும்போது ஏஷ ஈஷ இது நிர்ணயந்திரி பாகதேய ரஹிதேஷு நோதிசி அஸ்திதாமணி ந நிர்ணயத்தகா தேவராஜ மயவீஸ்வர ஸ்திதி அப்படின்னு சாதிக்கிறார். பகவான் சர்வேஸ்வரங்கிறது வேதத்துல தெரியும், வேதத்துல தெரியற மாதிரி கோயில செவிச்சா தெரியுமா அப்படின்னு கேட்டா இப்ப குருத்தாழ்வான் பதில் சொல்றார், பகவான் சர்வேஸ்வரன்ங்கிறது வேதத்துல எத்தனை பேருக்கு தெரிஞ்சது? வேதம் படிச்சவா எல்லாருக்கும் தெரிஞ்சுதானா? இல்லையே. வேதத்துல படிச்ச சில பேருக்கு தானே தெரிஞ்சது இவன் சர்வேஸ்வரன்னு. மற்ற பேர்லாம் வேதத்தை என்னென்னமோ விதமாக வியாக்கியானங்கள் எல்லாம் பண்ணி ஏதோ பரபிரம்மம் அப்படியே ஏதோ சொல்லிட்டு இருக்காளே தவிர எம்பெருமான் சர்வேஸ்வரன் அப்படின்னு வேதத்துல சொன்னது அவ புரிஞ்சுக்கல. யார் பாக்கியம் பண்ணியிருக்காளோ அவளுக்கு தான் அந்த வேதமே புரியுது. ஆனால் எங்க காஞ்சிபுரத்துல இருக்க எம்பெருமான் இருக்காள்யோ அவனை யார் சேவிச்சாலும் இவன் சர்வேஸ்வரன் உத்துண்டுருவான். இது வேதம் மாதிரி கிடையாது. இவர் வேதத்துல பல பேருக்கு புரியும், பல பேருக்கு புரியாம இருக்கும். ஆனால் இந்த எம்பெருமானுடைய சௌந்தரிய லாவண்ய சௌசீல்யாதி கல்யாண குணங்களையும் ஔதாரியம் காருண்யம் முதலானதும் பேரொருளானாக இவன் இருப்பதையும் பார்த்தவர்கள் கட்டாயம் ஏஷ ஈஷா இவன்தான் சர்வேஸ்வரன், இவன்தான் நமக்கு சுவாமி அப்படிங்கிறத எல்லாருமே புரிந்து கொண்டு விடுவார்களாம், எல்லாருமே ஒத்துக்கொண்டு விடுவார்களாம். அகமேவ பரம் தத்துவம்னு சொன்ன எம்பெருமான் அதை எல்லாரும் ஒத்துக்கொள்ளும்படியா இருக்கவே தானே அவர் சொல்றார். அதனால்தானே அவரால் சொல்ல முடிஞ்சது. அந்த மாதிரியாக இந்த திருச்சிற்றாற்றங்கரையில இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்த திருச்சிற்றாறு அறிய மெய்மையே நின்ற எம்பெருமான். திருச்சிற்றாறு அறியானா அது தெரிந்து கொள்ளும்படியாக, திருச்சிற்றாருனா திருச்சிற்றாறுல இருக்கிற ஜனங்கள்னு அர்த்தம். திருச்சிற்றாறுல செய்திக்க வந்த ஜனங்கள், அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள், அது நம்ம ஊர் அப்படின்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் தான் அர்த்தம். ஊர் சிரிக்கும்னா ஊர்ல இருக்கிற ஜனங்கள் சிரிப்பார்கள் அர்த்தம். அந்த மாதிரியாக அந்த திருச்சிற்றாறுல இருக்கக்கூடிய எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக மெய்மையே நின்ற எம்பெருமான், உள்ளபடியே அறியலாம்படி நின்றருள்ன எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். அவனுடைய அடியினை அல்லது ஓர் அரணே அவனுடைய திருவடி தவிர வேற ஒன்று எனக்கு அரண் கிடையாது. அவனுடைய அடி இணைனா திருவடி, இணைனா ரெண்டு அர்த்தம், இரண்டு திருவடி தவிர வேற எனக்கு கிடையாது. ஏன்னா நான் அதை அவனையே பிராபியமாக நான் எடுத்துக் கொண்டிருக்கிறபடினாலும் அப்படி இருக்கக்கூடிய எனக்கு இந்த எம்பெருமான் தவிர வேறு அரண் கிடையாது, வேறு ரட்சகன் எனக்கு யாருமே கிடையாது என்பதாக அர்த்தம். இப்ப பிள்ளானுடைய சீசுக்தி பார்க்கலாம். நிரதிசய ரமணீய மாணவக ரூப கிங்கரீகிருதம் அதாத்மகனாய் சம்வர்தித ஸ்வகீய மகத்ரூப பரிபூர்ண விஸ்தீர்ண புவனத்ரயனாய் மத்தித மகார்ணவ பயோநிதியாய் சௌந்தர்யசார நீலரத்ன சதிருஷ திவ்யரூபனாய் மத் சுவாமியாய் பகுல பல புஞ்ச கதலி பூக நாளிகேர ராஜி பரிவிருத்தமான திருச்செங்கன்று ஊரில் நிறைய பழங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த மரங்கள்லாம் இருக்கு. திருச்சிற்றாற்றங்கரையிலே ஆசிதற்கு தன்னை உள்ளபடியே அறியலாம்படி நின்றனுள்ள எம்பெருமான் அவன் அடியினை அல்லது ஓர் அரண் பெரிதில்லை என்கிறார். மெய்மையே அறிய அப்படிங்கிறதுக்கு இங்க ஆசிதற்கு அப்படின்னு ஒண்ணு கூட சேர்த்துக்கிறார். ஏன்னா என்ன இருந்தாலும் எம்பெருமானை ஆசிரித்தவர்களுக்குத்தானே எம்பெருமான் புரிவான், இல்லாட்டா புரியாது இல்லையா? அதனால ஆசிரியர்களுக்கு தன்னை உள்ளபடியே நானே சர்வேஸ்வரன் என்பதை புரிய வைக்கக்கூடிய எம்பெருமான் இங்கே திருச்சிற்றாற்றங்கரையிலே இருக்கிற எம்பெருமான் அப்படின்னு சாதித்தார். அடுத்த வாசரம் அல்லதோர் அரணும் அவனில் வேறில்லை அது பொருளாகிலும் அவனை அல்லது என்னாவி அமர்ந்து அணைகில்லாது ஆதலால் அவன் உரைகின்ற நல்ல நான்மறையோர் வேள்வியுள் மடுத்த அரும் புகை விசும்புலி மறைக்கும் நல்லலீழ் மாட திருச்செங்குன்று ஊரில் திருச்சிற்றாறு எனக்கு நல்லரணே. மறுபடியும் திருச்சிற்றாறு எனக்கு நல்லரணே அப்படின்னு சொல்ற போன பாசத்திலே அதுதான் சொன்ன, போன பாசத்துல வெத்திரேகமாக சொன்னார். அந்த திருச்சிற்றாறு என்ற எம்பெருமான் அடியினை அல்லது வேறு அரண் கிடையாது அப்படின்னு சொன்னார். அதுக்கு முன் பாசுரத்துல என்னுடைய நினைவுல கூட வேறு கிடையாது அப்படின்னார். இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா திருச்சிற்றாறு அப்படிங்கிறது எனக்கு நல்ல அரண், நல்ல ஒரு பிராபியஸ்தானம், நல்ல ஒரு உபாயஸ்தானம், நல்ல ஒரு ரக்ஷாஸ்தானம் என்பதாக சொல்ற. அல்லதோர் அரணும் அவனில் வேறில்லை அது பொருளாகிலும் அவனை அல்லது என்னாவே அமர்ந்து அணைகில்லாது.
இப்போ ஒரு கேள்வி ஒன்று வருகிறது. திருச்சிற்றாற்று எம்பெருமான் இருக்கானே, அவன்தான் எனக்கு அரண், அவனைத் தவிர வேறு ஒருவரை அரணாக நான் நினைக்கவே இல்லை, என்னுடைய நினைப்பிலும் கூட கிடையாது அப்படின்லாம் ஆழ்வார் சொன்னார் இல்லையா. அப்போ ஆழ்வார் சொல்றதை பார்த்தா ரொம்ப அபிமானத்தோட எம்பெருமான் என்னமர் பெருமான் இப்படி எல்லாம் சொல்றாரு. அப்ப இதை பார்த்தான்னா மற்ற திவ்ய தேசத்தை எல்லாம் விட இந்த திருச்சிற்றாறு திருச்செங்குன்னூர் திருச்சிற்றாறு திவ்ய தேசத்தில ஆழ்வாருக்கு ஊற்றம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதாக தெரியுது. ஏன்னா இதுலயே இப்படி ஈடுபட்டு நிக்கிறீங்க, இது தவிர வேறு அரண் இல்லைன்னா வேறு யார நீர் அரண் இல்லைன்னு நினைக்கிறார், சிவன் அரண் இல்லைன்னு நினைக்கிறீரா, எனக்கு பிரம்மா ரட்சகன் இல்லை, சிவன் ரட்சகன் இல்லை, இந்திரன் ரட்சகன் இல்லை, இவன் தான் ரட்சகன் நினைக்கிறீரா அப்படின்னா அப்படியெல்லாம் ஆழ்வார் சொல்லல. சிவன்லாம் ரட்சகனே ஆழ்வார் மதிக்கவே மாட்டார். பின்ன என்ன கேட்டா மற்ற திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமான் இருக்கள் அவர்கள் எல்லாம் ரட்சகர்கள் அப்படின்னு ஆனா கூட எனக்கு இந்த திருச்செங்குன்னூர் எம்பெருமான் தான் ரட்சகன், அவனை தவிர வேற யாரும் எனக்கு ரட்சகர் இல்லை அப்படின்னு சொன்னதாகத்தான் தாத்பரியம். இங்கே திருச்செங்குன்றுள்ளே இருக்க எம்பெருமான் தவிர வேற அரண் கிடையாது, அவனை தவிர வேற சரணம் நினைப்பிலும் பிறதி இல்லைன்னா சொல்லும்போது மற்ற தெய்வங்களை வச்சு ஆழ்வார் சொல்லல, மற்ற திவ்ய தேசத்து எம்பெருமானை மனசுல வச்சு ஆழ்வார் சொல்றக இவனை தவிர வேற யாரையும் நான் அரணாக நினைக்கவில்லை அப்படின்னு. ஆனா அப்படி சொல்லலாமா? ஏன்னு கேட்டா எல்லா திவ்ய தேசத்துல இருக்கிற எம்பெருமான்களும் ஒருத்தன் தானே, திருச்செங்குன்னூர்ல இருக்கிற பெருமான்கள் வேற, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கம் முதலான திவ்ய தேசங்கள்ல இருக்க பெருமான்கிறது வேற அப்படின்றத அப்ப அவர் இல்லை எனக்கு இவர் தான் வேணும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லையே, எல்லா திவ்ய தேசங்களிலும் இருக்கக்கூடிய எம்பெருமான் சரணியனான எம்பெருமான் அவனும் அவன் தானே திருச்செங்குன்னூர்ல இருக்கான், எல்லாரும் ஒண்ணுதானே. அப்படி இருக்கச்சு இவனே எனக்கு அரண், மற்றவர்கள்லாம் அரண் இல்லை அப்படின்னு எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு கேள்வி ஒண்ணு வருது. அதற்கு பதில் தான் இந்த பாசுரத்துல இருக்கு. அப்படின்னு இந்த பாசுரத்துல என்ன சாதிக்கிறார் அப்படின்னா, எம்பெருமானை தவிர வேற ஒரு அரண் அப்படிங்கிறது எனக்கு கிடையாது, இன்னும் மற்ற திவ்ய தேசத்துல என்னென்ன பெருமாள் இருக்கானோ அதெல்லாமும் இவனே தான், பிற திவ்ய தேசங்களிலே இருக்கக்கூடிய எம்பெருமான் இவனை காட்டிலும் வேறு இல்லை, அவனில் வேறு இல்லை, அவனை காட்டிலும் வேற எம்பெருமான் இல்லை, ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அது பொருள், இதுதான் சத்தியம். கேள்வி என்ன கேட்கிறான்னா எல்லா பெருமாளும் ஒண்ணுதானே, அப்படிங்கிச்சு இந்த பெருமாள் தவிர வேற பெருமாள் நான் சேவிக்க மாட்டேன்னான்னு அர்த்தம். எல்லா பெருமாளும் ஒண்ணுதானே, ஏன்னா வாஸ்தவம் தான், எல்லாரும் ஒரே பெருமாள் தான், இதே பெருமாள் தான் அந்தந்த திவ்ய தேசத்தில் அந்தந்த மாதிரி சேவை சாதிக்கிறார். ஆனாலும் என்னுடைய மனசானது இந்த திருச்செங்குன்னூர் எம்பெருமான் தவிர வேற எம்பெருமானிடம் ஈடுபடாது அப்படின்னு அவ்வளவுதான் முடிச்சுட்டார். என்னுடைய மனசு இன்னொரு இடத்துல ஈடுபடாது அப்படின்னு, ஆகையால் அவன் உரைகின்ற திருச்செங்குன்று அது அங்கே வேதாத்தியனம் பண்ணவர்கள் யாகாதி அனுஷ்டானங்கள் பண்ண அதிலிருந்து யாகத்திலிருந்து வரக்கூடிய புகையெல்லாம் ஊர் முழுக்க வியாபித்து இருக்க அந்த ஒரு வைதிகமான பெருமையை கொண்ட நல்ல நீள் மாடங்களோடு கூடியிருக்கக்கூடிய திருச்செங்குன்றூரில் இருக்கக்கூடிய திருச்செற்றாறு கேத்திரம் அது எனக்கு நல்ல ரணே, எனக்கு நல்ல ரட்சகமாக இருக்கக்கூடியது அதுதான் என்பது இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். இங்கதான் நம்ம பார்த்தபடி அழகான ஒரு கேள்விக்கு பதில் சாதிக்கிற. இப்ப கூட லோகத்துல நிறைய பேருக்கு அந்தந்த ஊர் திவ்ய தேசத்துல ரொம்ப அபிமானம் நிறைய இருக்கு, அவா ஊர் திவ்ய தேச அபிமானத்தினாலே பிற திவ்ய தேச எம்பெருமானை மதிக்காதவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்கிறார்கள். குறிப்பாக காஞ்சிபுரம் முதலான க்ஷேத்திரங்களில் இருப்பவர்கள், அந்த மாதிரி திருவேந்திபுரம் முதலான க்ஷேத்திரங்களில் இருப்பவர்கள் பிற திவ்ய தேசத்து எம்பெருமானை நாங்கள் மதிக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறார். அப்படி கூட ஒரு பக்தி இருக்கும், எல்லா பெருமாளும் ஒண்ணுதானே அப்படின்னா இந்த ஆழ்வார்கள் இந்த பாசுரத்தை பார்த்தா அப்படி கூட பக்தி இருக்கும் அப்படின்னு தோன்றது. ஏன்னா ஆழ்வார் என்ன சாதிக்கிறார், அல்லதோர் அரணும் அவனில் வேறில்லை, அல்லதோர் அரணும் அல்லதுன்னா மற்றதான, இந்த திருச்சிற்றாற்றங்களை தவிர மற்றது என்னென்ன அரண் திவ்ய தேசங்கள்லாம் என்னென்ன இருக்கோ இந்த பெருமாளை தவிர வேற திவ்ய தேசத்துல என்னென்ன பெருமாள்லாம் ரட்சகராக இருக்காரோ அவ எல்லாருமே அவனில் வேறு இல்லை, இந்த திருச்சிற்றாற்றங்கிற எம்பெருமானை தவிர வேற வேறு இல்லை, எல்லாரும் ஒண்ணுதான். இது ஒரே பெருமாள் தான் ஒவ்வொரு ஊர்லயும் சேவை சாதிக்கிறது, காஞ்சிபுரத்துல சீரங்கத்துல திருமலையில திருவயந்தியிலே திருக்குடந்தையிலே எல்லா ஊர்லயும் ஒரே பெருமாள் தான் சேவை சாதிக்கிறது. அதனால இவர் தான் எனக்கு பிடிக்கும் அவர் பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா வேற வேறையா இருந்தா தானே சொல்ல முடியும், ஒரே பெருமாளா இருக்கும்போது எப்படி சொல்ல முடியும்.
அது பொருள் இது சத்தியம்தான் உற்ற ஆழ்வார் வாஸ்தவம்தான் இது சத்தியம்தான் இதுவே தத்துவம் ஆகிலும் ஆனாலும் அவனை அல்லது என்னாவி அமர்ந்து அணைகில்லாது ஆனால் கூட என்னுடைய மனசு இந்த திருச்சித்தாற்றங்கிற எம்பெருமானை தவிர வேற யாரிடமும் ஈடுபடாது அப்படின்னு ஆயிடுது என் ஆவினா என் மனசின் அர்த்தம் அமர்ந்துனா ஸ்திரமாக அர்த்தம் அணைகில்லாது அப்படின்னா ஆசிரிக்காது அப்படின்னு அர்த்தம் அவனை தவிர வேற யாரிடமும் என் மனசு ஈடுபடாதுப்பா பெருமாள் எல்லாம் ஒண்ணுதான் எனக்கு தத்துவங்கள்லாம் தெரியும் எல்லா பெருமாளும் ஒண்ணுதான் இந்த பெருமாள் மாதிரிதான் அந்த பெருமாளும் இவருக்கிற வைபவம் அவருக்கு இருக்கு ஆனால் கூட என் மனசு இவரிடம் தான் ஈடுபடும் மற்றவரிடம் ஈடுபடாது அதுதான் இதுதான் அபிமானம் அப்படின்னு பெயர் இது வந்து ஒரு சாத்விகமான அபிமானம் தான் தப்பில்லாத ஒரு அபிமானம் அந்தந்த ஊர் அபிமானம் அப்படிங்கிறது அவளுக்கெல்லாம் இருக்கும் இருந்தால் அது நல்லது அது சாத்விகமானது அப்படிங்கிறது இதுல இருந்து தெரியுது எந்த ரூபத்துல இருந்தாலும் எங்க ஊர் ரூபத்துல ஏன்னா எனக்காக எங்க ஊர்ல வந்திருக்கான்னு ஒரு அபிமானம் இருக்கு முடியும் இந்த பெருமாள் எனக்கு அனுகிரகம் செய்வதற்காக என் ஊரிலே வந்திருக்கிறான் அப்படின்னு இருக்கும்போது நமக்கு அதுல ஒரு அபிமானம் இருப்பது அது நியாயம்தானே அதனால அவனை அல்லது என் ஆவி அமர்ந்து அணைகில்லாதுங்கிறார் அமர்ந்து அப்படின்னா ஸ்திரமாக அர்த்தம் மற்றவருக்கெல்லாம் போய் பெருமாள் சேவிப்பனா இருக்கும் அங்க போய் கோஷ்டியில கலந்து போய் பெருமாள் சேவிப்பேன் ஆனா என் மனசு ஸ்திரமாக இருக்குன்னா இங்கதான் இருக்கு இந்த பெருமாள்கிட்ட தான் இருக்கு சில பேர்லாம் வெளியூர் போனா கூட அங்க தங்கூர் பெருமாள் திருநாமத்தையும் சொல்லிட்டு இருப்பான் ரங்கநாதாரா அப்படின்னு பெருவாழ்தாள் வாய் விரவி வேங்கடமே வேங்கடமே என்கின்றாளால் அப்படிங்கச்சு அந்த ஐதிக்கம் இருக்கு ஒருத்தர் வேங்கடமே வேங்கடமே நாரான் ஸ்ரீரங்கத்துல வந்து திருமலை எப்பா திருவேங்கடநாதனே நான் என்ன ஸ்ரீரங்கத்துல வந்து திருவேங்கடமேன்னு சொல்றேன் அப்படின்னா வெறுவாதாள் வாய் விரவி வேங்கடமே வேங்கடமேன்னு சொல்லுவான் வாய் விரவினால் எங்களுக்கு அதுதான் வரும் வாயை திறந்தால் அந்த நாமம் தான் வரும் ஏன்னா எங்க ஊர் பெருமாள் நாமம் தானே எனக்கு எங்க பார்த்தாலும் வரும் அப்படின்னாராம் அந்த மாதிரியாக அந்தந்த ஊர் திருநாமம் தான் எங்க போனாலும் வரும் மற்றவர்களுடைய பெருமாள் சேவிச்சா கூட தங்களுடைய பெருமாளுடைய திருநாமம் தான் மனசுக்குள்ள ஓடும் அந்த மாதிரி ஒரு அபிமானம் அப்படிங்கிறது இருக்கு அது தவறானதுங்கிறது கிடையாது அது ஒரு அபிமானம் பெருமாள் கிட்ட ஒரு அபிமானம் எந்த விதத்துல இருந்தாலும் நல்லதானே அதனால அது இருக்கு இப்பா பிள்ளானுடைய சீசுக்தி மற்றுள்ள திருநகரில் சரண்யனா இருக்கிறவனும் திருச்செங்கன்னூரில் நின்றன அவன் அல்லனோ ஆன பின்பு அவனே அரண் என்ற நிர்பந்தம் என் அவனே அரண் நிர்பந்தம் சொல்கிறீர்கள் மற்றவரை சேவிக்க மாட்டேங்கிறீரே என் அப்படின்னா என்னில் அல்லாத திருநகர்களில் அரணாயிருக்கிறவனும் அவனே அல்லது வேறில்லை மற்ற திருநகரியிலே எம்பெருமான் ரட்சகனாக இருக்கானே அவனும் இவனும் ஒண்ணுதான் வேறில்லை பொருள் அது ஆகிலும் இதுதான் உண்மை ஆனாலும் என் நெஞ்சு அவனை அல்லது அமர்ந்து அணைகில்லாது அப்படின்னு விட்டார் வேற யாரையும் என் மனசு சேவிக்காது ஆசமா இருந்தா கூட ஏன்னா ஈடுபாடு இது எப்படின்னு கேட்டாங்க இப்போ இந்த மற்ற திவ்ய தேசம் மாத்திரம் இல்லை சீவை குண்டுமே ஆனாலும் சேவிக்காது அப்படின்னு அர்த்தம் சீவைகுண்ட எம்பெருமான் கூட இரண்டாம் பட்சம் தான் எப்படினா பாவோ நான்யத்திர கச்சதி அப்படின்னு திருவடி அருளி செய்தாம அது சீவை குண்டநாதன் சக்கரவர்த்தி திருமகனை காட்டில் வேறுபட்டவன் என்றும் திருவடி பாவோ நான்யத்திர கச்சதி என்றது என்று கருத்து சக்கரவர்த்தி திருமகன் கடைசியில தன்னுடைய சோதிக்கு சீவை குண்டத்துக்கு எழுந்துள்ளும் போது அயோத்தியில இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் தன்னோட கூட்டின்னு போனார் ஏன்னா அவர்களுக்கு அப்படி ஒரு பிரீத்தி பகவானோட இருந்தபடினாலே பெருமாள் ஸ்ரீராமனை பிரிந்து அவர்கள் வாழமாட்டார்கள் அப்படின்னு தெரியும் அதனால அவர்களை கூட்டின்னு போனார் ஆனா அதே நிலைதானே இங்க ஆஞ்சநேயருக்கும் திருவடிக்கும் இப்ப திருவடியும் கூட்டின்னு போக வேண்டியதானே அவர் ஆனா திருவடி இன்னும் இருந்துருக்கார் இன்னுமே தபஸ் பண்ணிட்டு இருக்கார் இமயமலையில கந்தமாதன பர்வதத்திலே திருவடியானவர் இன்னும் இருந்துருக்கார் ஏன் அவர் ஏன் சீவை குண்டத்துக்கு கூட்டின்னு போல அப்படின்னா பெருமாள் கூட்டின்னு போறேன்னு சொன்னார் அவரை பார்த்து நீ வாதான்னு சொன்னார் ஆனா அவர் தான் வரமாட்டேன்னு விட்டார் ஏன்னா சீவை குண்ட லோகத்துக்கு போனா நீர் வந்து சீவை குண்ட நாதனா சேவை சாதிப்பீர் எனக்கு அது வேணாம் எனக்கு சக்கரவர்த்தி திருமுகம் தான் வேணும் சக்கரவர்த்தி திருமுகன் அவதாரம் முடிஞ்சு போச்சேன்னா முடிஞ்சு போனா கூட என் மனசுல அவர் இருக்கார் எனக்கு அது போரும் சீவை குண்ட லோகத்துல நான் வர வேண்டிய அவசியம் இல்லையா அந்த பெருமாள் எனக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி சொல்லிட்டேன் என் பாவமும் அங்க போகல பாவா நான் அந்நத்திர கச்சதி என் மனசு அங்கே ஈடுபடாது இவனிடம்தான் சக்கரவர்த்தி திருமகன் தான் என் மனசு ஈடுபடும் அப்படின்னு திருவடி அருளி செய்தாரே இப்ப ரெண்டு பெருமாளும் ஒரே பெருமாள் தெரிஞ்சுதானே சொல்றாரு இங்க சீவை குண்டத்தில் இருக்கவர் ராமன் அப்படிங்கிறது தெரிஞ்சுதானே சொல்றாரு
எனக்கு ராமன் தான் வேணும், ஸ்ரீகுண்டநாதன் வேண்டாம், இவர் வேற அவர் வேற தெரிஞ்சுன்னு சொல்லலீங்க. இதுவே பெருமாள் அப்படி தெரிஞ்சுன்னு சொல்றாரு. அப்படி ஆஞ்சநேயருக்கு இருக்கக்கூடிய பாவம். அதே மாதிரிதான் சுவாமி தேசிகனுக்கும் வைகுண்ட வாசேபி நமே அபிலாஷா அப்படின்னு சாதிக்கிறது இல்லையா. வைகுண்டத்துல போய் பெருமாள் சேவிக்கிறது கூட எனக்கு ஆசை கிடையாது. ஏன்னா இங்க காஞ்சிபுரத்துல பேரவள பெருமானை சேவிச்சுட்டு இருக்கும்போது அஸ்பிருஷ்ட சிந்தாபதம் ஆபிரூபியம் அப்படின்னு இங்கே எம்பெருமானுடைய அழகுங்கிறது நம்ம நினைத்து பார்க்க முடியாத அழகோடு கூட பெருமாள் சேவை சாதிக்கும் போது எனக்கு எதுக்கு அங்க அதனால வைகுண்ட வாசத்துல எனக்கு ஆசையே கிடையாது. எப்படிப்பட்ட பெரிய ஆச்சாரியனா இருக்கக்கூடிய வைகுண்ட வாசத்துல போய் பெருமாளை சேவிக்கணும்னு ஆசை நிறைஞ்சிருக்கும் இல்லையோ. தேசிகனுக்கு எத்தனை ஆசை இருந்திருக்கும், ஆனால் அந்த ஆசையெல்லாம் மற்ற பெருமாளை சேவிக்கும் போதுதான் போல இருக்கு. அஞ்சீபுரம் பெருமாளை சேவிக்கும் போது வைகுண்ட வாசத்துல கூட தேசிகனுக்கு ஆசை கிடையாது. இந்த பெருமாளை சேவிச்சுன்னு இப்படியே தான் இருக்கணும்னு திருவடி சொன்ன மாதிரியாக அங்க வைகுண்டத்தை விட அவருடைய சொந்த திவ்ய தேசத்திலே தேசியனுக்கு சுவாமி தேசியனுக்கு ஈடுபாடு. அந்த மாதிரி ஆழ்வார்க்கு இந்த திவ்ய தேசத்திலே அப்படி ஒரு ஈடுபாடு இருக்கிறபடினாலே மற்ற திவ்ய தேசங்கள்ல என் மனம் ஈடுபடாது அப்படின்னு சொல்லிட்டார். என் நெஞ்சு அவனை அல்லது அமர்ந்து அணைகின்ற அது அமர்ந்தா ஸ்திரமாக அர்த்தம், மற்ற பேரை சேவிச்சா கூட அங்க என் மனசு நிற்காதுன்னு. அப்புறம் எப்படிப்பட்ட திருச்செங்கன்னூர்னு மூணாவது வரியில சொல்லும்போது நல்ல நான்மறையோர் வேள்வி உள்மடுத்த நரும் புகை விசும்பொலி மறைக்கும் நல்ல நான்மறையோர் அப்படின்னா நல்லவர்களான நான்மறைகள்னா சதுர்வேத அத்தியனம் பண்ணுவார்கள், அவர்கள்னா யாகம் என்ன பண்றாளா, என்ன அவர்கள்லாம் நல்லவர்கள் அப்படின்னா ஆழ்வார் மாதிரி தான் அவளும் திருச்செங்கன்றூர்ல இருந்துட்டு பெருமாளுக்கு அனுஷ்டானம் பண்ணிட்டு இங்கே இருக்கலாமே தவிர சீலை கொண்டு வந்தா கூட வேண்டாம் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கக்கூடியவர். இப்படியானா நல்லவர்கள் வாழும் நள்ளிரங்கநாகனையான் அப்படின்னார். நல்லவர்கள்லாம் இருக்கா ஸ்ரீரங்கத்துல அப்படின்னு ஆண்டாள் அழிச்சார். ஸ்ரீரங்கத்துல இருக்க நல்லவர்கள்லாம் யாரு, நல்லவர்கள்னா எந்த விதத்துல நல்லவர்கள், யாரையும் ஏமாத்த மாட்டாளா இல்ல பொய் சொல்ல மாட்டாளா அப்படின்னா எல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் வைஷ்ணவால் எல்லாருக்கும் இருக்கணும். பின்ன என்ன கேட்டா சந்த ஸ்ரீரங்க பிரத்யீச சரணத்திரான சேகராகங்கிற தேசம் ரங்கநாதனுடைய பாதுகை திருவடி பாதுகையை தன் தலையிலே சூடுவதே பரம பாக்கியமா நினைக்கிறவர்கள். மற்றெல்லாம் சீவி குண்டெல்லாம் இருக்கட்டும், பெருமாளுடைய பாதுகை ரங்கநாதனுடைய பாதுகை எங்க தலையில இருக்கணும் எப்பவுமே அப்படின்னு நினைக்கிறவாளாம், அதான் நல்லவர்கள் அப்படின்னா. அந்த மாதிரி இங்க இருக்கிறவர்களும் நல்லவர்கள், யாகம் பண்ணும்போது அது எம்பெருமானுக்கான ஆராதனம் அப்படின்னு சொல்லிட்டு யாகம் பண்ணுபவர்கள். நல்ல நான்மறையோர் அதுக்கு பிள்ளான் அர்த்தம் சாதிக்கும் போது பக்தி யுத்த சதுர்வேதவித அக்ரேசரரானவர்கள் பக்தியோடு கூட வேதாத்தியனம் பண்ணவர்கள் அப்படின்னு. நான்மறையோர் தான் நாலு வேத அத்தியனம் பண்ணவர்கள், அவர் சதுர்வேதவித அக்ரேசரன் வேற போட்டிருக்க சிரேஷ்டரானவர்கள் அப்படின்னா அர்த்தம் கேட்டா நல்லங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம், நல்லனா பக்தியோடு இருக்க அப்படின்னா நல்லவர்கள், இன்னொன்னு நல்ல நான்மறையோர் அப்படின்னா நான்மறையை நன்னா வாசித்தவர்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. நம்ம நல்லங்கிறதுக்கு ரொம்ப பெரிய அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம சொல்றோம், நல்ல பணக்காரன் அப்படின்னா நிறைய பணம் வச்சுட்டு இருக்கிறவன் அப்படின்னு அர்த்தம். அது மாதிரி நல்ல நான்மறையோர்னா நான்மறையை நன்னா படித்தவர்கள், நல்ல பண்டிதன் அப்படின்னு சொல்ல முடியும், மகா பண்டிதன் அர்த்தம். அது மாதிரி நான்மறையை நன்றாக அத்தியனம் பண்ணவர்கள் அப்படிங்கிறத விட சதுர்வேத இது அக்ரேசரர்கள் முன்னாடி நிற்பவர்கள் அப்படின்னு சாதிக்கிறார். அப்படிப்பட்டவர்களுடைய யாகங்களிலே ஹுதமான கவிர் கந்தி ஹோம தூமத்தாலே திரஸ்கிருத ககநதல நிகில தேஜஸ்கமாய் இந்த திருச்செங்கன்றூர்ல இவர்கள் பண்ணுகிற யாகத்திலேருந்து வரக்கூடிய நரும் புகை இருக்கொல்லி அது விசும்பொலி மறைக்கும், ஆகாசத்தில் இருக்கிற பிரகாசத்தை மறைக்குமா, சூரியனுடைய பிரகாசத்தை கூட மறக்கக்கூடிய அளவு இந்த நரும் புகை அப்படிங்கிறது இருக்கு. அந்த புகையில நரும் புகைன்னா நல்ல வாசனையோட புகை, அதாவது யாகத்திலே ஹவிஸ் எல்லாம் சமர்ப்பிப்பா இல்லையா, அந்த ஹவிஸோடு சேர்ந்து அந்த வாசனையோடு இருக்கக்கூடிய புகையானது ஆகாசம் முழுக்க பரவி ஆகாசத்தை மறைக்கிறது. அந்த ஆகாசத்துடைய சூரியனுடைய பிரகாசம் கீழே பூமியில வரணும், அந்த சூரியனுடைய பிரகாசம் கூட பூமியில் வர முடியாதபடி அதை நன்றாக மறைக்கிறது, எல்லா தேஜஸையும் மறைக்கிறது. நல்ல நான் மறையோர் வேள்வியுள் மடுத்த நரும் புகை விசும்பொலி மறைக்கும் நல்ல நீள் மாட திருச்செங்கன்றூரில். அடுத்து திருச்செங்கன்றூர் அடுத்த விசேஷம் நல்ல நீள் மாட, நீண்ட மாடங்களை உடையன்னு அர்த்தம், அதான் உயர்ந்த மாடங்களை உடையன்னு அர்த்தம். இங்கேயும் நல்லன்னு போட்டிருக்க,
चेतना चेतन भगवान भक्त अचेतन भगवान उपकरण नल्ला नीलमाड़ दर्शनीय अत्युन्नत प्रसाद अलंकृत नल्ला दर्शनीय रुम अहगान अब अब नीलमाड़ उयर्ंद अत्युन्नत अलनानोर वेलवियुल मरेचंगूर तिरचित्रा तिरचित्रूर अव्य देशम नलर इप्डीमे नरण अमय नक्षास्थान अमयम अरण अरणेद पूर्ण भगवद अनुभव स्थानमें पूर्ण भगवद अनुभवते श्रीवैकुंठ परिपूर्ण ब्रह्मानुभव अंदर परिपूर्ण भगवद अनुभवते विटपोड़े परिपूर्ण भगवद अनुभवते नल अरण अब तात्पर्य अलरणे अब एमान प्रिंद धरिकल भावते वेपेमान नल अरण तान सेवे सा शोकते पोकान अब तात्पर्य अलदोर अरण अदरलोर वेलवियुलि मरेचंगूर तिरचित्रे नलरणे प्राप्यम इधर अात्पर्य श्लोकते पार्कल दुर्दांतेभेन्द्र भंगात शुभ निलयतया साम्यतश्चेतरेषां स्वायत्तत्वेन भानाच्छ्रित हृदि सततं देवतद्वेषि संघे मित्रा मित्रत्वयोगात जगदुदयकृतेः देवतात्मत्वमुख्यैः श्रीमान् वैकुंठनाथः श्रित विहित समग्रत्वभूमा अन्वभावी समग्र विभवतोड़ आश्रय सेवे साधिपन अब इंगे अन्वभावी पेमान आवार अनुविकना ब्रह्मार्सार अनुविक्रे इनके नाम पता मूणावद वासर साम्यतश्च इतरेशाम अब समे इतरेशाम एल्लारुक्कुम सममाह इरुक्कूडियवन आनबडियनाले अप्पडिनु अर्थम इंद ओरु वरियिल मूणु पाट्टुनुडैय अर्थम इन्नैक्कु नम्म मूणु पाट्टु पार्त्तोम मूण्रावदु नान्कावदु अंजावदु इंद अंजुम इंद मूणु नालु अंजु इंद मूणुम इदिल इरुक्कु इप्पो साम्यतश्च इतरेशाम एप्पडिनु केट्टा मूणावदु पासुरत्तिले एन्नमर पेरुमान इमयवर पेरुमान अप्पडिनु नित्य सूरिक्कु भोग्यनाग इरुक्कूडियवन एनक्कुम भोग्यनाग इरुक्कांग अप्पडिनाले एम्पेरुमानुडैय साम्यम रेंडु पेरुक्कुम सममाग भोग्यनाग इरुक्कांग अभी असुर असुरमान वलर्वन मूलगम नरुमाय निम्रमारते रूपे वलर् तुय तिरवड़े वनुग्रह अभी अलगम ना पड़ा कटा இந்த பூமி லோகத்துல இருக்கவாளுக்குன்னு ஒரு தனி சேவை அதுக்கு அப்புறம் அங்க ஆகாசத்துல இருக்கவாளுக்குன்னு ஒரு தனி சேவை அப்படிலாம் கொடுக்கல ஆகாசத்தை அளந்தா பூமி அளந்தா ஆகாசத்துல இருக்கவாளுக்கு என்ன திருவடியோ அதே திருவடி சேவை தான் இங்க பூமியில இருக்கவாளுக்கும் இடது வலது திருவடி தான் வித்தியாசம் தவிர மற்றபடி எல்லாருக்கும் அனுகிரகம்ங்கிறது ஏக ரூபமாக ஒரே ரூபமாக பண்ணியிருக்கான் தேவர்களுக்கு விசேஷமாக மனுஷர்களுக்கு ஒன்றும் கிடையாது அப்படிலாம் பண்ணல எப்படி ஆனால் இந்திரனுக்கு மகாபலிக்கு ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ணிருக்கான் असुरुक्कुम् देवर्गुक्कुम्
ரெண்டு பேருக்கும் அனுகிரகம் பண்ண மாதிரியா பூமியில இருக்கிற நமக்கும் ஆகாசத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாதி தேவர்களுக்கும் இரண்டு பேருக்கும் ஒரே மாதிரியாக தன் திருவடியை தந்து அனுகிரகம் பண்ணவன். பிரம்மாவானவர் அதை புரிந்து கொண்டு அந்த திருவடிக்கு அபிஷேகம் பண்ணார். நாம அதை புரிந்து கொண்டு எம்பெருமானுடைய திருவடிக்கு கீழே நாம் தாசர்கள் என்பதை அனுபவித்துக் கொண்டிருக்கோம். அதனால சமமாக இருக்கார் அப்படிங்கிறது அந்த பாசுரத்திலையும் தெரிகிறது. அடுத்த பாசுரம் அப்படின்னா என்ன கேட்டானா, அல்லதோர் அருளும் அவனில் வேறு இல்லை அப்படின்னு ஒண்ணு சாதிக்கிறார் இல்லையா, எம்பெருமானை தவிர வேற அரண் இல்லை அப்படின்னு பார்த்தோம். அல்லதோர் அரண் அப்படிங்கிறது மற்ற திவ்ய தேசங்கள்ல இருக்கக்கூடிய எம்பெருமானும் அவனில் வேறு இல்லை, அவனை காட்டிலும் வேறு இல்லை. அதாவது இது மெய்ங்கிற ஆழ்வார் ஒரு விஷயத்த சொல்ற, நான் வந்து இப்படி சொல்றேன் இந்த இவன் கிட்ட என்னுடைய மனசு ஈடுபடுறது, ஆனா சத்தியம் அப்படின்னு பார்த்தா அல்லதோர் அரணும் அவனில் வேறு இல்லை. லோகத்துல என்னென்ன திவ்ய தேசம் இருந்தாலும் எல்லாரும் திருச்சிற்றாற்றங்கிற எம்பெருமான் தான், அவனை காட்டிலும் வேற கிடையாது அப்படிங்கிறத சொல்ற. அதனால எல்லா பெருமாளும் போக்கியம்தான், அதனால சாமியத்தை தரேஷாம் அப்படிங்கிறது இங்கேயும் சேர்றது, எல்லாருக்கும் சமமாக இருக்கான். அந்தந்த திவ்ய தேசத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் அந்தந்த ஊர்ல இருக்கவளுக்கு அனுகிரகம் பண்ணினா கூட எல்லாருக்கும் எல்லா பெருமானும் சமமாக இருக்கக்கூடியவன் தான். இவர் தான் உசத்தி, அவர் தான் தாழ்த்தி அப்படின்னா எதுவுமே கிடையாது. நம்ம இவரும் சண்டை போட்டா கூட அதெல்லாம் வேடிக்கையான சண்டையாக இருக்குமே தவிர வேற உயர்த்தி தாழ்த்திங்கிறது எதுவும் கிடையாது. இது பொருள்ன்ட்டார், இது பொருள்னா இதுதான் சத்தியம்னு அர்த்தம். ஏதத் சத்தியம் அப்படின்னு வரும் வேதத்துல அடிக்கடி. ஒரு விஷயத்த சொன்னா ஏதோ மேலோட்டமா சொல்றேன், பாட்டுக்காக சொல்றேன் அப்படின்னு நினைக்காதுங்க, இதுதான் சத்தியம், எல்லா பெருமானும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை சொல்லிட்டு ஆகிலும் ஆனாலும் என் மனசு அவனிடம் ஈடுபடும் அப்படின்னு சொல்லிருக்க. அதனால இந்த சத்தியத்தை உடல இதெல்லாம் கிடையாது, அவர் தான் பெருமாள், மற்ற பெருமாள்லாம் பெருமாள் கிடையாது அப்படின்லாம் சொல்லல, இதுதான் சத்தியம், ஆனா என் மனசு இவர்கிட்ட ஈடுபடுகிறது அப்படின்னு சொல்ற மாதிரியா. அப்ப இதுவும் பெருமாள் எல்லாரும் சமமாக எல்லா திவ்ய தேசத்திலும் பெருமாள் எல்லாருக்கும் சமமாக சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிற சத்தியத்தை ஆழ்வார் எடுத்து சொன்ன அப்படினால சாமியதை தரேடாம் அப்படிங்கிறது சேர்க்கும். இப்படியாக இந்த ஒரு சின்ன ஒரு ரெண்டு பதம் சாமியதா ச இத்தரேஷம் மூணு பதம் இதை வச்சுட்டே மூணு பாசுரத்தினுடைய சாரத்தையும் தேசிகன் இங்க சேர்த்திருக்க. அதுவும் சமமாக இங்கே சாமியதாகங்கிறது இந்த மூணு விஷயம் மூணுலையும் சமமாக ஒரே ஒரே பல சொற்றொடரை வச்சு சொல்றாரு இல்லையா, அதுவும் ஆச்சரியமாக இருக்கு. அப்படிப்பட்ட எம்பெருமான் சீமான் வைகுண்டநாத ஸ்ருத விஹித சமக்ரத்வ பூமா அன்பபாவி, நல்ல பெருமை உடையவனாக ஆசிரியர்கள் ஆசைப்பட்ட ரீதியிலே ஆசிரியர்கள் பயம் போக்கும்படியாக சகல விதமான விபவத்துடன் கூட எம்பெருமான் சேவை சாதிக்கக்கூடியவர் என்று ஆழ்வார் இங்கே அனுபவிக்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.